வணக்கம் நண்பர்களே, இது ஆதி தூதுவன். நான் உங்கள் சம்பத். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் நெட்ரிக்கன். நெட்ரிக்கன் திரைப்படமானது சவுத் கொரியாவில் வெளிவந்த பிளைண்ட் மூவி, 2011 வெளிவந்த பிளைண்ட் மூவியோட தமிழ் வெர்ஷன் தான். ஸோ சவுத் கொரியாவில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம் இது. அந்த இடத்துல 150 கோடி ரூபாய்க்கு மேல இது வசூலிச்சுக்குது. இது ஏன் ரொம்ப பெருசா சொல்றேன்னா, சாதாரணமான திரைக்கதை அமைப்பு, பாகுபலி போல எந்த ஒரு பிரம்மாண்டமும் கிடையாது. அதுல இயல்பான வாழ்க்கையை திரைப்படம் எடுத்திருக்காங்க. ஸோ பெருசா ஒன்றும் செலவு ஆகாமே நல்ல லாபத்தை ஈட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸோ இதுல நடிச்சிருக்கிறது நயன்தாரா, லேடி சூப்பர் ஸ்டார் தான். படத்தோட பெயர் நெட்ரிக்கன். இந்த டைட்டில் திரைக்கதைக்கு பொருந்துமா இல்லையான்னு வாங்க கதையோட முடிவில் பார்ப்போம். ஒரு மகப்பெரும் மருத்துவர் லேடிஸோட பிரைவேட் பார்ட்டை பார்த்து பார்த்து பழகிறதுனால அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பா இல்லை. எதனாலனா, அவங்க திருமணம் ஆகும் போது அவருக்கு சுத்தமா அந்த ஃபீலே வரல. அதனால அவங்க ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுன்னு போயிடுறாங்க. ஸோ ஒரு முறை அந்த டாக்டர் வந்து அவங்க ஒய்ஃப் அடிக்கிறாரு. அவங்க துன்பப்படும் போது அவர் அப்பதான் வந்து அந்த ஃபீலே வருது, அப்படி ஒரு ஃபீல் அப்பதான் அவர் உணர்றாரு. மறுபக்கம் நயன்தாரா அவங்க தம்பி போதை பொருளுக்கு அடிமையாயிட போறான்னு சொல்லிட்டு காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஸோ காப்பாற்றும் போது எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்ல அவங்களோட கண்ணும் போயிடுது, தம்பியும் உலத்து விட்டு போயிடுறாரு. அந்த சூழ்நிலையில அவங்க பார்த்துட்டு இருக்க சிபிஐ வேலையும் போயிடுது. எதிர்பாராத சூழ்நிலையை அந்த சைக்கோ டாக்டரும் நயன்தாராவும் மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. மீட் பண்ணிட்டு அந்த கார்ல போகும்போது சைக்கோ டாக்டர் வந்து ஒரு பெண்ணை அடிச்சிட்டு காரோட டிக்கில போட்டு நயன்தாராவை கார்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாரு. ஸோ அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கிற ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் மதிக்காத மட்டமான போலீஸா இருக்காங்க. அவர் எப்படின்னா, ஒரு எஸ்ஐ போயிட்டு டீ வாங்கினவர் தான், அவர் என்ன சொன்னாலும் தப்புன்ற மாதிரி அவரை ட்ரீட் பண்றாங்க. இந்த சூழ்நிலை இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்னு ரிஜிஸ்டர் ஆகுது. சிட்டியில நிறைய இளம் பெண்களை வந்து காணாம போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸை வந்து கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது கிரிமினல், அதாவது சைக்கோ டாக்டரை நெருங்குறாங்க. சைக்கோ டாக்டரும் வந்து இவங்கள நெருங்க வர நயன்தாரா மேல ஒரு அடையின ஒரு வெறியில் இருக்கிற சைக்கோ டாக்டர். என்ன எப்படின்னா, பெண்களை துன்புறுத்தி அதன் மூலியமா ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு சைக்கோ டாக்டர். ஸோ இந்த சைக்கோ என்ன பண்ணா, அவரோட வீட்டில் வந்து எக்கச்சக்கமான பெண்களை வந்து அடைச்சி வச்சு அது மூலியமா ஒரு போதைப் பொருளை மயக்க மருந்து கொடுத்து சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு டாக்டர். ஒரு வந்து நயன்தாராக்கு வந்து காணாம போற பெண்களுக்கும் இந்த டாக்டருக்கும் வந்து நம்மளை தேடிட்டு வர அந்த கிரிமினலுக்கும் இது சம்மந்தம் இருக்குதான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உண்மையாயிருக்கு. இந்த கேஸை விசாரிக்கும் போது எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு முக்கியமான அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா, ஏதாச்சும் க்ளூ கொடுத்தா அவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல அது மூலியமா ஒரு லீடு வரும். அவங்களுக்கும் நயன்தாராக்கும் இந்த போலீஸும் கான்வர்சேஷன் நடந்து, ஸோ இந்த படத்துல சைக்கோ நயன்தாராவை பிடிக்கிறானா, நயன்தாரா வந்து சைக்கோவை பிடிக்குதா அப்படின்னு இயல்பு ஒரு கதைக்களம் இல்லாம த்ரில்லரா எடுத்துட்டு போறாங்க. சோ படம் இப்படிதான் கதை இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கதை அப்படியே மறுபடியும் தலைக்கீழ திருப்பி போட்டு மறுபடியும் தொடங்குது. சோ கதையில ட்விஸ்டுக்கு பஞ்சம் இல்ல. இந்த கதை நம்ம போக போக அப்படியே பார்க்கும்போது தமிழ்ல வெளிவந்த சைக்கோ உதயநிதி ஸ்டாலினோட திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. அதுல எப்படின்னா, அவருடைய காதலி வந்து ஒரு சைக்கோ பிடிச்சுன்னு போயிடுவான். இவர் கண்ணு தெரியாம அந்த சைக்கோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ கிட்டத்தட்ட இந்த படமும் ஒரே மாதிரி தான் போகுது. ஏற்கனவே சைக்கோ டைரக்டர் பெண்மணி எப்படி அந்த கிரிமினலை பிடிக்கிறாங்க. அந்த கிரிமினல் எப்படி இவங்களை தப்பிக்கிறான். மறுபடியும் இவங்க எப்படி கிரிமினல் தப்பிக்கிறாங்க. போலீஸ் டெலிவரி பாய் எப்படி இந்த கூடுதல் அந்த கதைக்கு பலம் சேர்த்திருக்காங்கன்னு பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. படம் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம். ஒரு சில இதற்கு பிட்டு அது ரொம்ப மோசம் ஒன்றும் இல்லை. பெற்றோருக்கு தெரியாத இந்த டீனேஜ் பொண்ணுங்களை வந்து கருக்கலைக்கிறதுக்காக டாக்டர் அனுப்புவாங்க.
ஒரு நல்ல கருத்து தான் சொல்ல வந்திருக்கு. தம்பி கா சென்டிமெண்ட்டும் ஒரு முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாலும் எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் மதிக்க மாட்டேன்றாங்க, அந்த கருத்தையும் அதுல சொல்ல வந்து. பொதுவா நம்ம பல டிவி சேனல்களை எடுத்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது அதுல டபுள் மீனிங் ஜோக் எல்லாம் வரும். அந்த ஜோக்குக்கு என்ன அர்த்தமே தெரியாத நிறைய பசங்க சிரிக்குது. நம்ம வீட்டுல 10-15 வயசுல பெண் குழந்தைங்க இருக்கு. அந்த டபுள் மீனிங் ஜோக்ஸ் கேட்கும் போது என்னப்பா இதுன்னு பெற்றோர்கள்ட்டே வந்து கேக்குது. அவ்வளோ ஆபாச பெற்றோர்கள் வந்து முக சுரிக்கும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கூட சொல்லி மழிப்பு விட்டுருவாங்க. அந்த ஒரு காட்சி இந்த திரைப்படத்தில் எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ஃபேமிலியோட சேர்ந்தே பார்க்கலாம் நெட்ரிக்கன் திரைப்படம். நீ எந்த நிலையில இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதே தன்மையோட உங்களுடைய நெட்ரிக்கண்ணை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை வெல்லலான்றது தான் உறுதிப்பட கூறியிருக்கு. ஸோ இது ஒரு அருமையான திரைப்படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய திரைப்படம். நயன்தாரா அவர்கள் நடிப்பு ரொம்ப அருமையா இருந்து நல்ல படைப்பை கொடுத்த நெட்ரிக்கனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் ஆதி தூதுவன். நன்றி, வணக்கம்.